ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.5 அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 பயிற்சி 1.5 கணக்கு எண் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, கேட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சச் தட் எஃப் டாட் ஜி சீக்வல் டு ஜி டாட் எஃப். சப் டிவிஷன் 1 கொடுத்துருக்காங்க, சப் டிவிஷன் கொடுத்து 2 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப் டிவிஷனாக பார்ப்போமா? சரி, முதல்ல நம்ம சப் டிவிஷன் 1 பார்ப்போம். சரியா, இந்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதியிருக்காங்கப்பா? எஃப்க்கு பக்கத்தில் கொடுத்துருக்க நம்பரை 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எஃப்க்கு பக்கத்தில் கொடுத்துருக்க நம்பரை 3 மல்டிப்ளை பண்ணி 2 வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. திருப்பி சொல்லுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 3 மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்ன பண்ணியிருக்காங்க? 6 மல்டிப்ளை பண்ணி கே வச்சு சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டினுக்கு போகுமா? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் வை கிவன் எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட். இதை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மொதல் ஸ்டெப் பிரச்சனையே கிடையாது, கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதான். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 6x மைனஸ் கே. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3x ப்ளஸ் 2. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதுற பாருங்க, அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் நான் என்ன செய்யணும்? 3 மல்டிப்ளை பண்ணி 2 வச்சு ஆட் பண்ணணும். 3 மல்டிப்ளை பண்ணணும், பண்ணியாச்சு. 2 ஆட் பண்ணணும், பண்ணியாச்சு. சரி, ஜீன் என்ன செய்யணும்? 6 மல்டிப்ளை பண்ணி கேவை சப்ராக்ட் பண்ணணும். 6 மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேயை சப்ராக்ட் பண்ணணும். ப்ராக்கெட்டை கிளியர் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். சரி, ப்ராக்கெட்டை உள்ள 3 உள்ள கொண்டு போகுமா? என்ன கிடைக்கும்? 6 3 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 18x 12 மைனஸ் கே. இந்த 18x கேன்சல் ஆயிருமா? மீதி நமக்கு என்னப்பா இருக்குது? மைனஸ் 3k ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் கே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? வேரியபிளை போகிறேன், ஒரே சீர் கொண்டு வரோம்ப்பா. இந்த மைனஸ் கே இந்த சீர் மாற்றிடுவோமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி அந்த சீர் மைனஸ் 3k இருக்குது, மைனஸ் கேவை மாற்றினா ப்ளஸ் கே. அங்கே 12 இருக்குது, ப்ளஸ் 2 மாற்றினா மைனஸ் 2. மைனஸ் 3k கேயை சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 2k கொல்லிட்டு நமக்கு தேவை கே தான்ப்பா. ஸோ மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் டு டிவிஷன். அப்போ நமக்கு கே என்ன கிடச்சிட்டு? மைனஸ் 5 கிடச்சிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சப் டிவிஷன் 2 போகலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் கே. ஜிஎஃப்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ப்ளஸ் 5. என்ன கொடுத்துருக்காங்க? 4x ப்ளஸ் 5. கொஸ்டின்லேயே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். எஃப் டாட் ஜி எப்படி பண்ணிருக்கலாம்? எஃப் ஆஃப் ஜிஎஃப்எக்ஸ், ஜி டாட் எஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஸ்டெப்பு பிரச்சனை கிடையாது, கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுத பண்ணேன். ஜிஎஃப்எக்ஸ் என்னது? 4x ப்ளஸ் 5. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 2x மைனஸ். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதுறது முக்கியமான ஸ்டெப். எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப்னா என்ன செய்யணும்? 2 மல்டிப்ளை பண்ணி கேயெல்லாம் சப்ராக்ட் பண்ணும். 2 மல்டிப்ளை பண்ணி கேயை வச்சு சப்ராக்ட் பண்ணும். சரி, ஜீன் என்ன செய்யணும்? 4 மல்டிப்ளை பண்ணி 5 வச்சு ஆட் பண்ணும். 4 மல்டிப்ளை பண்ணி 5 ஆட் பண்ணுறோம். இனிமேல் ப்ராக்கெட்டை கிளியர் பண்ண ஆன்சர் கிடைக்கும்ப்பா. இந்த முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெட்டிங் டி எழுதி காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு தெரியுதா? 2 4 8x 2 5 10. சரியா, 2 4 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5. 8x 8x கேன்சல் ஆகுமா? ரைட் ஹேண்ட் சைடையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவல் டைம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ எல்லாத்தையும் ஒரே சீட் மாற்றணும். அந்த வேரியபிள் சீட் மாற்றிடுவோமா? அப்படிங்கிற மைனஸ் கே இருக்குது, மைனஸ் 4k மாற்றினா ப்ளஸ் 4k.
ஃபைவ் இருக்குது, ப்ளஸ் டென் ஆகுதுனா மைனஸ் டென். இப்போ த்ரீ கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ், தென் கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை த்ரீ. நல்லா கவனிங்க, இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட் வி கோ டு ரிட்டர்ன் எஸ் எஃப் ஆஃப் ஜிஎஃப் எக்ஸ் ஜிஎஃப் எஃப் எஃப் எக்ஸ். இந்த ஸ்டெப் பார்த்து அப்படியே போடலாம். எஃப் அப்படின்னா என்ன செய்யணும், டூவால் மல்டிப்ளை பண்ணி கே வை சப்ராக்ட் பண்ணணும், ஜீனா ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி ஃபைவ் ஆட் பண்ணணும். ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணோம்னா வி கெட் த ஆன்சர் கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை மைனஸ் ஃபைவ் பை த்ரீ. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ.